ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார். இது சைக்கிளில் ஃபிட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சாரை நல்லா இந்த மாதிரி வச்சு டைட் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த சென்சாரில் அந்த மேக்னெட் வீலும் தருவாங்க. அங்கங்கே மேக்னெட் இருக்கும். இது எப்படி சுற்றணும்னு அதுலேயே அம்புக்குறி போட்டிருப்பாங்க. நம்ம பெடல் எப்படி சுற்றுறன்ற வசத்தில் கரெக்டாக வைக்கணும் அந்த அம்புக்குறியில். இது போல்ட் நட்டெல்லாம் கிடையாது, அப்படியே வச்சு திருவி உள்ளே விட்டால் போதும். இந்த சென்சாருக்கும் இந்த மேக்னெட் வீலுக்கும் இடையில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்பவும் ஒட்டி வைக்கக்கூடாது, உரசிக்கிட்டு இருக்க மாதிரியும் கொஞ்சம் கேப் இருக்கணும். அது மாதிரி வச்சால் தான் நல்லா ஒர்க் ஆகும். உரசி சென்சார் தேஞ்சிடவும் கூடாது, கரெக்டாக இருக்கணும். இந்த பெடல் அசிஸ்டன்ஸ் சென்சார் மாற்றுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, பேட்டரி மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். காரணம் என்னென்னா, மோட்டரோட இழுவையும் நம்ம பெடல் பண்ணுறதுனாலையும் செயினில் சுற்றுறதுனாலையும் கொஞ்சம் மோட்டருக்கு வந்து அதிகமான பவர் இப்போ தேவை இல்லாமல் குறையும். அதனால் பேட்டரியிலேருந்து இப்போ எடுக்கக்கூடிய பவர் அதுக்கு குறைவாக எடுக்கிறதுனால மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். நம்ம வேறு பெடல் பண்ணுறோமே, அதனாலையும் நல்லா உருளும். அதனால் வண்டியை கொஞ்சம் நல்லாவும் போகும். அதனால் பேட்டரி கம்மியாக செலவாகும். அவ்வளோதான் நண்பர்களே, பெடலை டைட் வச்சிட்டோம்னா ஃபிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஒயர் கனெக்ஷன், ஆல்ரெடி நம்ம பேட்டரி பேக் செய்யும் பொழுது அந்த பைப்புக்குள்ளாரையே நம்ம கண்ட்ரோலரை வச்சாச்சு. இதுதான் அந்த கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சென்சார் ஒயராக கனெக்ஷன் பண்ணுற சாக்கெட். கண்ட்ரோல் ஒயரை எல்லாம் வெளில தான் வச்சுருக்கேன். கனெக்ட் பண்ணியாச்சு, சாவியை ஆன் பண்ணியாச்சு. பெடலை சுற்றினா மோட்டருக்கு பவர் போய் சுற்றும். நம்ம பொறுமையாக சுற்றும் போதே மோட்டருக்கு பவர் போய் நல்லா வேகமாக சுற்றும். பாருங்கள் எப்படி வேகமாக சுற்றுதுன்னு. பொறுமையாக தான் சுற்றினேன். வேணா செயினை கழட்டி விட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி சுற்றுன்றாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.